நதியின் செம்புல பயல் நீர் போல அத்தியாயம் 15. அதிகாலை அழகா புலர்ந்துச்சு. விடியல்ல துயில் கலந்த சந்தனா தன்னோட காலை வேலைகளை தொடங்கினான். என்னதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை மாவட்டத்துல அதிகமான கல்வி கூடங்கள், ஆடை தொழிற்சாலைகள், பல பல தொழில் நிறுவனங்கள், சில மென்பொருள் தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு பல வளர்ச்சிகள் அடைந்த போதும் மக்கள் இன்னும் மேல்தட்டு வாழ்க்கை மேல மோகம் கொள்ளாம சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாசல்ல சாணம் இடுறது, கோலம் போடுறது, ஆடி வெள்ளியில அம்மனுக்கான ஊஞ்சல், கோயில் திருவிழா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எடுத்துக்கிற உரிமை, சின்ன பிரச்சனைகளுக்கும் ஒதுங்கி போகாம யாருன்னு தெரியாதப்பவும் துணைக்கு வர்றது, வாராந்திர சந்தை, மார்கழியில பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றுறவங்கன்னு இன்னும் ஊர் பழக்கங்கள் எல்லாம் மாறாம இருக்க கோவைய சந்தனாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒருபுறம் கணபதி பாளையத்தின் எழில அவர் ரொம்பவே தவற விட்டிருந்தாலும் விடுதி வாழ்க்கைக்கு இது சொர்க்கலோகமாவே இருந்தது. வாசல்ல அழகா கோலம் போட்டுட்டு சமையலறை ராஜ்யத்தை தொடங்கியிருந்தா சந்தனா. தன்னோட நடைப்பயிற்சியை முடிச்சுக்கிட்டு வந்த யாதவும் முகம் கழுவிட்டு வந்து சமையலறையில அவளுக்கு உதவ ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சாங்க. யாதவுக்கு சமையல் பத்திலாம் பெருசா எதுவும் தெரியாது. இருந்தாலும் ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல காய்களை நறுக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, மிக்சியில் அரைக்கிறதுன்ற சின்ன சின்ன வேலைகளை தொடங்கி இப்போ சாதம் வடிக்கிறது, இட்லி ஊத்துறதுன்னு முன்னேறிட்டு இருந்தான். சந்தனா எவ்வளவோ மறுத்தும் அதை அவன் கேட்கறதாவே இல்லை. சந்தனா கூட்டமா எல்லாருக்கும் சமைக்கும்போது உதவி செஞ்சு பழகினவ. அப்பப்ப சமைச்சாலும் அதுக்கான நேரம் அதிகமாகவே இருக்கும். பொதுவா ஆற அமர சமைச்சு பழகினவன் சொல்லலாம். ஆனா இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி சமைக்கிறது, வேகமா சமைக்கிறதுன்றதெல்லாம் அவளால முடியாம கல்யாணமான புதுசுல ரொம்பவே திணறினா. என்னங்க, இன்னைக்கு நேரமே போதல, ரசம் மட்டும்தான் வச்சிருக்கேன், சாரிங்க. தயங்கினபடி அவ கேட்டப்போ அவனுக்கு லேசா சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு. மெல்ல பக்கத்துல வந்தவன் அவளோட முகத்துல இருந்த வேர்வை துளிகள் மின்னும் அழகுல அவளை ரசிச்சபடியே அவளையே பார்த்தான். தயங்கனப்படி நின்றுட்டு இருந்தவளை முகம் உயர்த்தி கலைந்த கூந்தலை சரி செஞ்சு நெற்றியில இதழ்களை பதித்தான். முத்தங்கள் பெறுவது அவளுக்கு வழக்கம்தான். எதற்கு ஏன்லாம் அவளுக்கு தெரிஞ்சதில்லை. பெரும்பாலும் அவன் முத்தங்களை பெற்றுக்கிட்டே தான் இருந்தான். திருமணமான இந்த 3 மாதங்கள்ல அவ பெற்ற பல முத்தங்கள் எதிர்பாராதது தான். ஒவ்வொரு முறையும் முதல் முறை போன்று சிலிர்ப்பவளை, அதுவும் அதை வெளியில தெரியாம இருக்கும்படி நடிக்கிறவளை, இல்லை இல்லை ரொம்ப முயற்சி செஞ்சு நடிக்க முயற்சிக்கிறவளை பார்க்கும்போது யாதவுக்கு இன்னும் சில முத்தங்கள் தர தோணும். மேலும் அவளை கலவரப்படுத்த வேணான்ற எண்ணத்தில் அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி, சரி நீ போய் காலேஜுக்கு கிளம்பு, நான் உனக்கு முட்டையை வேக வைக்கிறேன், ஆம்லெட்லாம் போட தெரியாது அதனால தான் அப்படின்னு சொன்னான். இல்லை பரவாயில்லைங்க, நான் ரசம் மட்டும் எடுத்துக்கிறேன், அதோட அப்பளம் பொறிச்சிக்கிறேன், நீங்கள் வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டுக்கிறீங்களா, ரொம்ப மென்மையாக கேட்டா. சோ நீ கிளம்பு, நாளையிலேருந்து நானும் உனக்கு சமைக்க உதவி செய்கிறேன், காலையில் காலேஜுக்கும் கிளம்பிட்டு சமைக்கிறதும் சிரமந்தானே, நீ பழகிக்கிற வரைக்குமாவது உதவணும் இல்லையா அப்படின்னு சொன்னபடி கிச்சனை நோக்கி நடந்தான் யாதவ். அன்னையிலேருந்து டெய்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் யாதவ். அதை ரொம்ப ரசிக்கவும் செஞ்சான். டெய்லி காலை பொழுதில் சந்தனா 8-8:30 தான் கிளம்பி காலேஜுக்கு போகணும். யாதவ் அதுக்கப்புறம் தான் போவான். நைட்லேயும் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் வர்றதுக்கு லேட் ஆகிடும். அவன் வர்ற வேலையில் சந்தனா வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு படுக்க தொடங்கியிருப்பா. அதனால் ரெண்டு பேருக்கும் பிரத்யேக நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சே இருந்தது. அதனால் இப்படி கிடைக்கிற தருணங்களை ரெண்டு பேருமே ரொம்பவே ரசித்தாங்க. டெய்லி காலையில் அவ கூட சமையல் அறையில் நேரம் செலவிடுறது அவனுக்கு அன்றைய நாளின் தொடக்கத்தையே அழகானது போல இருக்கும். அன்னைக்கு முழுக்க புத்துணர்வோடு இருப்பான் அவன். அவகிட்ட வழக்காடிக்கிட்டே இருக்க நேரம் அது மட்டும்தான். இல்லறத்தின் தொடக்கமே நல்ல புரிதல் தானே. அதை ரெண்டு பேருமே ஒன்றாக சில தருணங்களை செலவிடும் போது புரிதலும் காதலும் நல்லா வலுப்பெறும் இல்லையா. ஏதோ பாட்டியோட கட்டாயத்தில் அவரோட உடல்நிலைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கணவன் அப்படிங்கிற முறையில் அன்பு செலுத்தணும்னு இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்பவே விரும்பினான் யாதவ். அவன் ரொம்ப நேசிக்கிற பெண்ணால நேசத்தை பெறுறது பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா, அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுவும் அவங்களுக்குள்ள ரொம்ப இயல்பாவே அமைஞ்சது. சந்தனாவுக்கு யாதவை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் அப்படிங்கிற ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தது.
அதுவும் தவிர இவரையா மணக்கணும் அப்படின்னு அவ நினைச்சதே இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருந்ததில்லை. இந்த மாய கண்ணனை சுற்றி திருமணம் முடிஞ்ச அப்புறமும் மயக்கும் பெண்கள் கூட்டம் அவ வயிற்றுல ஒரு தீப்பிழம்பு, இல்லை இல்லை எரிமலை அப்படின்னு கூட சொல்லலாம். அவகிட்ட போய் இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும்? ஆனா அவளோட கண்களை பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்குவான் யாதவ். அவளை சீண்டி பார்க்கறது, அதுக்காகவே பெண்கள் கிட்ட பேசுறதுன்னு இருப்பான். காதலோட அழகே உடல் தானே. அந்த மாதிரி அவன் வெறுப்பேத்தும் போதெல்லாம் முகம் சுழிப்பதும் கோபம் கொள்வதுமா சந்தன அவன் தருணங்கள் நகர, அந்த தருணங்களின் ஊடலும் சமாதானமும் அவன் ரொம்பவே ரசிக்கும் செயல்களில் ஒன்று. பெரும்பாலும் வீட்டில் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவிடும் போதெல்லாம் கை அணைப்பில் சந்தனாவை வச்சுக்கிட்டே தொலைக்காட்சியை பார்ப்பான். அவன் சாதாரணமான விஷயம் போல அதை செஞ்சாலும் அவனோட நெருக்கத்தில் சந்தனாவுக்கு தான் வார்த்தைகளே வராது. யாதவை பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிற முறையில் உரிமை எடுக்காதப்பவும் காதலிங்கிற முறையில் எல்லா உரிமைகளையும் எடுத்துக்குவான். சந்தனா கிட்ட இவ என்னவள் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு நிறைஞ்சு போயிருக்கும். கார்த்திகை ஜோதி தினமான அன்னைக்கு சந்தனா காலேஜ்லேருந்து வந்ததும் அன்றைய வேலைகளை தொடங்கியிருந்தா. ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நீரில் ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வைத்த மண் விளக்குகளில் சுண்ணாம்பு தடவி வெயிலில் காய வச்சு எடுத்தும் வச்சிருந்தான். அப்படி செய்யறதுனால விளக்குகள் எண்ணெயை விரைவில் உருவது தடுக்கப்படும் அப்படின்னு அவங்களோட பாட்டி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லா விளக்குகளுக்கும் எண்ணெயை ஊற்றி திரையையும் போட்டு தயார் செஞ்சவ ஒரு குளியில் போட்டுட்டு பேபி பிங்க் பட்டுப்புடவையை அணிஞ்சிக்கிட்டா. முதல் விளக்கை பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலில் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து விளக்குகளால் அலங்கரிக்க தொடங்கினான். வாசல்ல இட்ட பெரிய கோலம், அதன் நடுவே ஜொலித்த ஐந்து முக விளக்கு, சுற்றிலும் சின்ன சின்ன விளக்குகள், தடுப்பு சுவர், வாசல், மாடி அப்படின்னு சுற்றி சுற்றி அவை ஏற்றின விளக்குகள் அந்த வீட்டையே ரொம்ப பிரகாசமாக்குச்சு. அந்த தெரு முழுக்க எரிந்த விளக்குகள் அந்த தெருவையே பிரகாசிக்க வச்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு பௌர்ணமி நிலவு கூட பிரகாசம் குறைவாக தோன்றும் அளவு ஊரே பிரகாசிக்கிட்டு இருந்தது. அந்த அழகை எல்லாரும் நல்லா ரசிக்கும்படி அந்த நேரத்தில் மின்சாரமும் துண்டிக்கப்பட ஜோதியின் பிரகாசம் அந்த பொழுதை ரொம்ப ரம்யமாக்குச்சு. வாசல் கோலத்தில் இருந்த விளக்குகளை சந்தனா சரி செஞ்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்து வீடுகளில் வசிக்கிற சரஸ்வதி, கோதாவரி, ஸ்டெல்லா எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவளோட கோலத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. ஸ்டெல்லா, உங்கள் வீட்லேயும் கோலமும் ஜோதியும் நல்லா இருந்தது. கிறித்துவமாக இருந்தாலும் இந்துக்களோட கலாச்சாரம் எல்லாம் பிடிச்சா ஃபாலோ பண்ணிடுற, சந்தோஷமாக இருக்குது உன்னை பார்க்கறதுக்குன்னு சரஸ்வதி ரொம்ப மனசார கூறினாங்க. ஆமாங்க்கா, தீபம் வைக்கிறதே மழை காலத்தில் அங்கே இருக்க தண்ணி தேங்கி நிற்கும், அதனால கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெயில் பருத்த திரி நினச்சி எரியிறப்ப அந்த நெடிக்கு கொசு தொல்லை இருக்காது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு காரணமாக தான் செஞ்சாங்க. நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது தர விஷயத்தை எப்படி ஒதுக்கி வைக்க முடியும் சொல்லுங்க? ஸ்டெல்லா உரிய பதிலோட ஒரு கேள்வியும் கேட்கவும், சரி சரி நல்ல விதமாக தான் நாங்களும் சொன்னோன்னு கோதாவரி சொன்னாங்க. மேலும் சில நேரம் கதை பேசிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. அன்னைக்கு அதிசயமாக யாதவும் ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் பார்த்த காட்சி கோலத்துக்கு நடுவில் விளக்குகளை சரி செஞ்சவாறு வீட்டிருந்த சந்தனாவை தான். நில ஒளியும் ஜோதியின் பிரகாசமும் அந்த இடத்துல மின்வெட்டு அப்படிங்கிறதையே மறைச்சிருந்தது. அந்த சுடரோடு சுடரா ஜொலிப்பவளை கண்ணிமை இமைக்காம ரசிச்சுக்கிட்டு இருந்தான் யாதவ். தீப ஒளியில் ஒளிரும் நிலவே, வானின் நிலவும் மேகத்திரையில் மறைந்தது உன் மதிமுகம் கண்டு, அந்தோ பரிதாபம். இனி மூவைந்த தினங்கள் இதை எண்ணி எண்ணியே தேயுமே. நிலவுக்கே இதுதான் நிலைமையெனில் இனி இந்த மானுடன் என்னாவேன்? சமயம் எழுதுனால யாதவ் கவிதை இனிமே என்னென்னலாம் பண்ண போறான் அடுத்த அடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.